என்னால உஷாவோட சாவ மறக்கவே முடியல ராதா. மறக்க முடியாத சாவுதா, அதுக்காக வருத்தப்படலாம். உடவே சாக முடியும். நீ நிலைமை தெரியாம பேசுறிய ராதா. நீங்க உஷாவை காதலிச்சீங்களா? இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ மனசுல ஒரு நம்பிக்கை உண்டாக்குறீங்க. நோ, அவ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னு தான் நான் கொஞ்சம் பிரியா பண்ணல. அத அவ தப்பா எடுத்துக்கிட்டா. கண் பார்வையை படிக்க தெரியாதவ காதல் பண்ணிட்டா, அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? பைத்தியக்காரி, என்ன பிடிக்கிற அதே வாயால பூனை குட்டியையும் தூக்குது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவ புரிஞ்சுக்கல. மனசுக்குள்ள அவளையே ஒரு ஆசைய வளர்த்துக்கிட்டா. அது ஃபெயிலியர் ஆன உடனே அதுக்கு முடிவும் அவளே தேடிக்கிட்டா. அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லையே. ஒரு நல்ல மாணவியை இழந்துட்டேன்னுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களை எங்கேயே விட்டு வச்சா அப்புறம் நான் உங்களுக்காக வருத்தப்பட வேண்டி வரும். ஏதாவது ஒரு சேஞ்சுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம். கம் ஆன் நிர்மல். என்ன வேணும்? வேலை வேணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் இல்லையே. எனக்கு உங்களுக்கு கோயில் கட்ட பணத்தை வச்சுக்கிட்டு வேற வேற ஒரு தேடிக்க நீ போலாம். நீங்க என்ன மேம் உன்னாவது இருக்கியா? இப்படி அடம் பிடிச்ச வேலை ஒண்ணு எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? தருவான் தருவான். என்ன தருவான்? உடனே தருவான். யாருப்பா புது ஃப்ரெண்டா? அண்ணன் கட்டி வேலை வேணும் கழுத்து இருக்கான். நீயா? நீ எங்க பாயங்க? உஷா அம்மா இறந்த பிற்பாடு அங்க என்ன வேலையை வச்சு நிறுத்திட்டாங்க தம்பி. நான் இப்ப நாயா அரைஞ்சிட்டு இருக்கேன் சார். இவருக்கு ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுங்க. நீ சொன்னா மாட்டேன். நான் சொல்ல போறேன். உன் டிரைவர் லைசன்ஸ் எங்க? அதை அடமான பட்சம் தான் அஞ்சாறு நாள் அப்படி இருக்கேன். அதை கூட அடகு பிடிக்கிறானா? நம்ம அனுஷனை தவிர எல்லாத்தையும் அடகு பிடிக்கிறாங்க. ஒரு குவாலிஃபிகேஷனே போறோம். யூ ஆர் அப்பாயிண்டட். நம்ம காரை மட்டும் அடமான வச்சாத. என்னப்பா நிர்மல் கொஞ்ச நாள மனசு சரியில்லாம இருக்காரு. ஒரு சேஞ்சுக்கு எங்கேயாவது பிக்னிக் போயிட்டு வரலாமா? மங்கடம் உங்களுக்கு போலாமா? உங்களை அங்கேயே டிராப் பண்ணிட்டு நானும் நிர்மலும் மகாபலிபுரம் போறோம். நானும் மகாபலிபுரம் வருவேன். அங்காட்டம்மன் கோயில் என்ன இறக்கி விட்டுருங்க சார். எதுக்கு? ஆலை கிடைச்சா வாரேன்னு ஆண்டி கிட்டேன். அதுக்கு தனியா ஒரு நாள் பஸ்ஸை போய் வேண்டிக்க. நாளைக்கு மரவாளியம் போனோம். கார் ரெடி பண்ணு போ. நிர்மல் நிர்மல் என்னப்பா யோசனை? சாப்பிடுப்பா, சும்மா சாப்பிடு. கமான். சும்மாதான் சாப்பிட போறாரு. பின் என்ன காசு கொடுத்தா சாப்பிட போறாரு? என்ன அப்படித்தானே நிர்மல்? என்ன நீங்க, நான் ஒரு சின்ன ஜோக் அடிச்சாலே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. இன்னைக்கு என்னடானா உம்மில உட்கார்ந்திருக்கீங்களா? நிர்மலுக்கு அந்த வார்த்தை தீரல ராதா. ஏன் பழையபடி அவளையே நினைச்சு ஃபீல் பண்றீங்க? அத மறக்கணும்னு தானே இங்க வந்தோம். சாப்பிடுங்க நிர்மல். என்ன தைரியம் இருந்தா அவர் கூட்டி விடுவ சொல்லிடி. நிர்மல் யாருவ? யார்மா நீ? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறீங்க? உங்களை விட்டு பிரிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்களே? அம்மா 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 அவர் வந்துட்டார் பாருங்களே. பாபு நீயா? எப்படி இருக்க? எங்க இருக்க? எங்கெல்லாம் ஏன் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்ட? நீங்களாம் யாரு? கேட்டியாமா கட்டின பொண்டாட்டிய பார்த்து புருஷன் கேக்குறாரு, நீ யாருன்னு? இதுக்கு பிறகு நான் உயிரோட இருக்கணுமா? சொல்லுமா. அப்பா இது என்ன குழப்பம்? அதான் எனக்கும் புரியல சார். இவங்க ஒண்ணு மென்டல் கேஸா இருக்கணும், இல்லன்னா ஃப்ராட் பண்ற பொண்ணுங்களா இருக்கணும், இல்லன்னா என்ன போய் புருஷன் கிருஷன் சொல்லுவாங்களா? அட பாவி, என் மகளோட மூணு மாசம் குடும்பம் நடத்திட்டு புதுசா ஒருத்தி கடைசியா இப்படி எல்லாம் பேசுறியே, நீ மனுஷனா? அட நிறுத்துமா. இவர் யாரு நினைச்சு பேசுற நீ? இவர் என் புருஷன். நான் ஒரு பொண்டாட்டின்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. நீங்க புருஷன் என்ன வேணாலும் பேசலாம். தாலி கட்டின பாவத்துக்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தானே போகணும். இப்போ சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் போட்டு வந்து என்ன சீட் பண்றீங்க. வாங்க போலீஸ் ஸ்டேஷன். எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? பெரிய மனசோத்தர் கூட இருக்காரு, நேரா நம்ம வீட்டுக்கு போவோம். யார் சொல்றது போய் யார் சொல்றது மெய்யனே அங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். என்னமா சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா என்ன ஏதுன்னு அங்க போய் தான் தெரிஞ்சுக்குவோமே. வாங்க நிர்மல். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அத பாருங்க. ஆச்சரியமா இருக்க, என் போட்டோ இவங்க வீட்டுக்கு எப்படி வந்தது? இப்பதான் எனக்கே சந்தேகம் வருது.
ஒருவேளை அம்மா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு சொல்லுங்க நிர்மல். இவங்களை நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா? இத்தனை நாள் பழகி நீங்களே என்ன சந்தேகப்பட்டா எப்படி? ஏமா, இந்த பொண்ணுக்கும் பாபுக்கும் கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? என்னப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. 6 மாசத்துக்கு முன்னாலதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ ஒரு இருதய நோயாளி தெரிஞ்சது அவளை கைவிட்டுட்டு போயிட்டீங்கப்பா. முன்ன அவளோட சேர்ந்து குடும்பம் நடத்த சொல்லல, பேருக்காவது கொண்டாட்டின்னு சொல்லக்கூடாதா? இத பாருங்கம்மா, நிச்சயமா நீங்க சொல்ற பாபு நான் இல்ல என்ன நம்புங்க. இத பாருங்க, என்னோட வாய பிடிக்கலன்னா அத சொல்லிடுங்க. நீங்க ஏன் வேற ஆளு வீணா சாதிக்கணும்? ஐயோ, உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெரியலையா? நீங்க யாருன்னு இப்ப நிரூபிக்கிற. அம்மா, இவர் அவரு இல்லம்மா, வேற யாரோ. எதை வச்சு ஒரு பாபுலன்னு சொல்ற? என் கணவர் கையில அவர் பேர பச்சை குத்தி இருப்பாரு. ஆனா இவர் கையில அது இல்ல, அதனாலதான் இவர் இல்லன்னு சொல்றேன். இங்க பாருங்க, இனிமே இப்படி அவசரப்பட்டு யாரையும் குழப்பாதீங்க. சாரி நிர்மல், கொஞ்ச நேரத்துல நான் எப்படி எல்லாம் நினைச்சேன் தெரியுமா? இட்ஸ் ஆல் ரைட், இப்ப குழப்பம் தீர்ந்தது இல்ல. அம்மாடி ஆளை விடு வாங்க. ஏமா, என்னால இன்னும் கூட நம்ப முடியல, இந்த பாபு முகம் நிர்மல் முகம் ஒரே அச்சல வார்த்தமா அவ்வளவு கரெக்டா இருக்கு. உத்தமத்துல சிவாஜியை பார்த்த மாதிரி. அந்த போட்டோ பார்த்த உடனே நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். ஏமா, எனக்கு ஒரு சின்ன டவுட், ஒருவேளை இந்த நிர்மல் தான் பாபு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கானோ என்னமோ? ஏன்பா உங்க புத்தி இப்படி போகுது? நிர்மல நமக்கு எத்தனை நாளா தெரியும், இந்த பாபு காணாம போய் 6 மாசம் ஆகுதுன்றாங்க. நிர்மல நீங்க சந்தேகப்படுறதுல அர்த்தமே இல்ல. ஆமாமா, நீ சொல்றது கூட கரெக்டா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மறுபடியுமா? என்னப்பா? ஒருவேளை அந்த பாபு தான் இங்க நிர்மலா நடிச்சிட்டு இருக்கானா என்னவோ? அப்பா அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நிர்மல் வேற பாபு வேற, உங்களுக்கு ஏன் இந்த கன்ஃபியூஷன்? கன்ஃபியூஷன் இல்லம்மா, பாபு நிர்மல் நீ கன்ஃபியூஸ் ஆக வந்தா. அப்பா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, லேசா நெஞ்சு வலி. ஐயோ நெஞ்சு வலியா? வாங்கப்பா. என்ன சார் உங்களுக்கு நெஞ்சு வலினாங்க? இப்ப எப்படி இருக்கு? நத்திங் நத்திங், ஐ அம் ஆல் ரைட். பணக்காரன் சொன்னா ஏதாவது வியாதி இருக்கும், இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன். ராதா தான் இதை பெருசா எடுத்து கவலைப்பட்டு இருக்கா. ராதா கவலைப்படுறதும் நியாயம் தானே சார்? யூ ஆர் கரெக்ட். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா நினைச்சு கவலைப்படுவா, கல்யாணத்துக்கு முன்னாடி புருஷன் நினைச்சு கவலைப்படுவா. சோ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், என்ன நினைச்சு கவலைப்படுறத விட பேசாம உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்ன நினைச்சு கவலைப்பட்டுமே. சார், நான் தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை. ஏன் இப்படி பேசுற? இனிமே உனக்கு தாப்பனா இருந்தா மாமனா இருந்தா ராதா வரட்டும், முதல்ல கல்யாண பரிச்சயம் வச்சுக்கோ. தாராளமா தாலிய கட்டு, உனக்காக நான் எவ்வளவோ தியாகங்களை செஞ்சிருக்கேன்.
அதுல ஒண்ணா இதையும் நினைச்சுக்கிறேன். பாப்பா போல நில்லுங்கம்மா, நான் உங்க மகன் இல்ல. உங்கள மாதிரியே ரொம்ப பேர் என்ன பாபுன்னு தப்பா நினைச்சாங்க. சத்தியமா சொல்றேன், நான் நிர்மல். ஆமாமா, நாங்க பாபுவை பார்த்ததில்ல, அவர் போட்டோ தான் பார்த்தோம். நிர்மல் மாதிரியே தான் இருந்தாரு. ஆனா நிச்சயமா சொல்றேன், அவர் வேற இவர் வேற. நீ நிச்சயமா பாபு இல்லப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அக்கா. ஆமா தம்பி, என் மகனுக்கும் இவனுக்கும் யாராலையும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நான் பெத்தவ, என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, இவன் நிச்சயமா பாபு இல்ல. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சத்யவதி, திருச்சியில டாக்டரா இருக்கேன். என் ஒரே பிள்ளைதான் பாபு. ஒரு சின்ன விஷயத்துல மனஸ்தாபப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டே வெளியே போயிட்டான். 6 மாசமாச்சு, இருக்கிற இடமே தெரியல. சொத்து சுகத்தை கணக்கில்லாம கொடுத்த கடவுள் என் மனசு புரிஞ்சுக்கிற ஒரு மகனை தராம போயிட்டாரு. அவனை பிரிஞ்சு நான் அனுபவிக்கிற வேதனைய ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்திருந்தான், இப்படிப்பட்ட ஒரு தண்டனை இருக்கு கொடுத்திருக்கவே மாட்டான். அக்கா, நல்ல காரியம் நடக்க நேரத்தில் நம்ம வந்ததே தப்பக்கா, வாங்க போலாம். I'm very sorry. எல்லாரும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் நிறுத்தி வச்ச இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். வாங்க. தாயா வந்து நிக்கிறாங்க, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. என் மகனுடைய கல்யாணத்தை தான் பார்க்க முடியல, அவன மாதிரியே இருக்கிற உன் கல்யாணத்தை பார்த்ததுல ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கு. உன் மனைவியோட நீ 100 வருஷம் வாழணும்பா. அப்ப நான் வரேங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? அங்க போய் அது இல்ல இது இல்லன்னு சொல்லி ஏதாவது வந்ததுன்னு சொன்னா சுண்டுடுவேன். ஆனும் ஆனும் உனக்கு பப்பால வந்தாதா? ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி. அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு எனக்கும் தெரியும். அப்பா, நாங்க சாத்தனூர் தான் போறோம், அமெரிக்காவுக்கு இல்ல. இதுக்கு போய் இவ்வளவு கலட்டாவா? சத்தம் இல்லையாமா நிர்மல், என் மகளை பிரிஞ்சிருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. ராதா உங்களுக்கு மகம் மட்டும் இல்ல, எனக்கு மனைவியும் கூட. கவலைப்படாதீங்க. ரைட்டு ரைட்டு, புறப்படுங்க, டைம் ஆச்சு. அப்ப நாங்க வரோம்ப்பா. ஓகே. என்ன சார் திடீர்னு போன் பண்ணி ரூம் ஒன்று கேட்டா எப்படி சார்? எங்ககிட்ட ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் இருக்காங்க, இந்த சீசன்ல அவங்களுக்கு ரூம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சாரி சார். ஹலோ, வாங்க சார் வாங்க. டேய் முரளி சார், யார் வந்திருக்கா பத்தியா? இல்ல வர சார். டேய் சீக்கிரம் வாங்கடா, சார் நிக்கறாங்கல்ல. வரேன் சார். அடடே வாங்க சார் வாங்க. என்ன விசேஷமா அண்ணே? பொட்டி இப்படி கொடுங்கண்ணே. கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல ரூம் இருக்கா? என்ன சார் கேள்வி இது? உங்களுக்கு தான் பர்மனெண்டா எப்பவுமே ஒரு ரூம் இருக்குது, புதுசா கேக்குறீங்களே. குட்டி இப்படி கொண்டாங்க. இந்த சாரி முரளி, சார மேல கொண்டு போய் விட்டுட்டு விசேஷமா கவனி. எஸ் சார், நீங்க வாங்க சார். ஹலோ ரிசப்ஷன் யார்? சார், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவாடி, ஒரு வழியா சாத்தனூர் வந்தாச்சு. எனக்கு இன்னைக்கு அகோர பசி. ரொம்ப பசிக்குதா? ஏதாவது டிஃபன் சாப்பிடுறீங்களா? முதல்ல பைப்பு தண்ணிய என் தலையில ஊத்திட்டு வரேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அநியாயமா 10 நிமிஷம் வேஸ்ட். எல்லாம் ரெடி சார். என்னப்பா இது? சாரி சார், உங்க பிராண்ட் தீந்து போச்சு. இதுவும் சேம் குவாலிட்டி தான். நடக்கட்டும் நடக்கட்டும். போறேன்.
டார்லிங். ஆமா. கே டார்லிங் வந்திருக்கறதா முரளி சொன்னா அதனால தான் ஓட்டமா ஓடி வந்துட்டேன். ஏய் என்னதுல? இதுவா? இது படவே. இது ஜாக்கெட். ஏய் நிதுமா, நீ பாடி இப்படி உள்ள வந்து துயில் உறிஞ்சா என்ன அர்த்தம்? நீ நுழையறனா? என்ன? இன்னைக்கு உங்க தோரணே புது மாதிரியா இருக்கு. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. இத குடிங்க. இத சாப்பிடுங்க. எல்லாம் சரியா போயிடும். நல்லா இருக்கு. கையில பாட்டில், பக்கத்துல ஒரு பொண்ணு. நீங்க ஹனிமூன் வந்திருக்கிற லட்சணம் ரொம்ப அருமையா இருக்கு. ராதா, நான் சத்தியமா சொல்றேன், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு இப்பதான் புரியுது. பாக்கிறதுக்கு காடு மாதிரி வேஷம், பழக்க வழக்கம் எல்லாம் பயங்கர மோசம். ஹனிமூன் இவளோடய கொண்டாடுங்க. நான் ஊர் போய் சேர்றேன். ராதா, ராதா, நான் சொல்றது கேளு. போட்டு விடுங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். அம்மா தாயே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன யாரு நினைச்சு நீ இப்படி பேசுற? நீங்க பாபு, நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தெரிஞ்சுதான் பேசுறேன். போட்டியே ஒரு போடு. தாயே, நான் பாபு இல்ல, நிர்மல். இது நான் தள்ளிக்கிட்டு வந்த பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. அதானே பார்த்தேன். காலையிலதான் அவருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போனாரு. இப்ப எப்படி வந்தாருன்னு ரொம்ப குழம்பி போயிட்டேன். இப்பதான் காரணம் புரியுது. ஆனா இப்ப ஒரு உருவத்துமே நான் பார்த்ததே இல்ல. சாரி, ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். நாம வந்ததும் இங்க நடந்த வரவேற்புக்கு இப்பதாங்க காரணம் புரியுது. வர வந்த அத முன்னாடியே புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படி ஒரு கலாட்டா நடந்திருக்காது இல்ல? எப்படியோ இந்த ஊருக்கு வந்ததுல நமக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சது. என்ன? அந்த பாபு இத்தனை நாள் இங்க தங்கி இருந்துட்டு இன்னைக்கு காலையிலதான் காலி பண்ணிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஆமாமா, அந்த சந்தோஷத்தை நாம ஜாலியானு